எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷம். இந்த அமானுஷம் அப்படின்னா என்ன, அமானுஷம்னு ஒன்று இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அதற்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா மனித நாகரிகம் இது எப்படி வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொகஞ்சதாரோ இந்த மாதிரி சில சிவிலைசேஷனை தான் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஆனால் இந்த அமானுஷம் அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சுது, எந்த காலத்தில் தொடங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இருள் அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்கு தொடங்குச்சோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அமானுஷம் அப்படின்ற ஒன்று தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னதான் பொதுமக்கள் அமானுஷத்தை பார்த்து பயந்தாலும், ஒரு கவர்மெண்ட்டே இந்த அமானுஷமான இடத்தை பார்த்து ஒரு இடத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு தெரியுமா, நம்ம இந்தியாவில் இருக்க ராஜஸ்தான் தான். பாகனூர் கோட்டை அப்படின்ற ஒரு இடம் ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த இடத்தை பத்தி அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட கேட்டா ஒரு கதை சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து இரவு நேரங்கள்ல அதிகமா யாரோ அலறுற மாதிரியும் அழுக்குறல் கேட்கற மாதிரியாவும் சில கதைகள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு வந்தவங்க யாரும் உயிரோடு திரும்பி வந்ததில்லை, போனவங்க திரும்பியே வந்ததில்லை, ஏதோ ஒரு மர்மமான முறையில செத்து போய் கிடக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதை வந்து அந்த ராஜஸ்தான் மக்களால பொதுவா பேசப்படுது. இதுமான பல புகார்களும் வந்த வண்ணம் இருக்கு அந்த ராஜஸ்தான் அரசாங்கத்துக்கு. இதனாலேயே அந்த ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் யாருமே அந்த பாகனூர் கோட்டைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிச்சிருக்காங்க. இதை பத்தி அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட கேட்டா அவங்க வந்து, ஒரு பரவலான ஒரு கதை இருக்கும்ல எல்லா ஊர்லயும், ஒரு இடம்னா இந்த இடத்துல ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு பின்னணியா ஒரு கதை ஒன்று சொல்ல போனோம். அதே மாதிரியான ஒரு கதையை தான் அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சொல்றாங்க. நம்ம அருந்ததி படம் பார்த்துருப்போம்ல, சேம் அந்த கதையும் இந்த கதையும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒத்து போகுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாகனூர் கோட்டையில ஒரு ராணி வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த ராணி வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது. இந்த அழகான ராணியை பார்த்து அந்த ஊர்ல இருக்க ஒரு மந்திரவாதி வந்து அவங்க மேல ஆசைப்படுறாரு. அவங்களை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான காதல் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆசைப்படுறாரு, பல முயற்சிகள் மேற்கொள்றாரு அந்த ராணி எப்படியாவது நம்ம வலையில சிக்க வைக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து எதுக்குமே ஒத்து போகல. அதனால இவர் என்ன பண்றாரு, ஒரு வசிய மருந்து ஒண்ணு தயாரிக்கிறாரு, ஒரு வாசனை திரவியம், நம்ம சென்ட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான், வாசனை திரவியத்து மூலமா அவங்க எப்படியாவது வசியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வசிய மருந்து தயாரிக்கிறாரு. அதை தயாரிச்சு யார்கிட்டயே கொடுத்து அனுப்புறாரு அந்த ராணிக்கு. அந்த ராணி எப்படியோ ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே இவர் எதுக்காவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஊர் பொதுமக்களாலே அவர் கல்லடிச்சு கொல்லப்படுறாரு. கல்லாலே அடிச்சு அந்த ஊர் பொதுமக்கள் அவரை சாகடிக்கிறாங்க. அந்த மந்திரவாதி செத்ததுக்கு அப்புறமா அவரோட ஆன்மா பேரான்மாவா மாறுது. மாறி அந்த கோட்டைக்குள்ள இருந்து அவங்களோட வம்சத்தையே மொத்தமா அழிச்சதாகவும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் பொதுமக்களை பழிவாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுதான் அந்த பாகனூர் கோட்டையோட கதை. இது மாதிரி அமானுஷம் சார்ந்த பல கதைகள் வந்து பல ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குங்க. இப்ப நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தோம்னா, இந்தியாவை பார்த்தா நான் இந்து மதம் சொல்லுவோம், இதே வெளிநாட்டு போனா கிறிஸ்துவ மதம், அப்படி இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், பல மதங்கள் பல நாடுகள்ல பரவி கிடக்குது. இது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளை வெவ்வேறுபட்டதா காட்டுது. ஆனா எல்லா நாட்டிலையும் உலக நாடுகள் மொத்தமும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பேய் பிசாசு, இது எல்லா நாட்டிலும் பரவலா காணப்பட்ட ஒரே விஷயம் தான். இது எல்லாமே சேர்ந்ததுதான் அமானுஷம் அப்படின்னு சொல்றோம். பேய் பிசாசு ஏவல் பில்லி சூன்யம் இது மாதிரி மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அமானுஷமா தான் பார்க்கப்படுது. இந்தியாவில் மட்டும்தான் அமானுஷம் மர்மமான விஷயம் இப்படி நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக நாடுகளையும் இது பரவலாக காணப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா 1871 கொர்லின் வில்சன் அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு, தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அப்படின்ற ஒரு புக்கு எதை பற்றின்னா அமானுஷத்தை பற்றி தான். அதாவது அமானுஷம் சார்ந்த விஷயங்களால் மட்டும்தான் இந்த மேஜிக் போன்ற விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு. நம்ம வழக்கமாக பார்த்து போல ஒரு மேஜிக் பண்ணும்போது ஒரு டம்ளரோ ஏதோ ஒன்று இங்கே இருக்கும், இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜி கொடுப்பாங்க, அது மூவ் ஆகும் இல்லை மேலே போயிருக்கும். அது மாதிரி இது எல்லாமே அமானுஷ்யமான செயல்கள் தான். அமானுஷம் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு 1871 வந்த அந்த புக்கில் வந்து இவர் குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவில் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறாங்க, அதாவது ரெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து பல அமானுஷமான விஷயங்களை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. யாரோ தொன்னை துரத்துற மாதிரியாகவும், தூங்கும்போது கொல்ல வர மாதிரியாகவும், நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது காதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்க வந்து ஒரு செய்தித்தாளில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த அமானுஷியத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் உலக நாடு ஃபுல்லாகவே பரவி இருக்காங்க. இந்த அமானுஷியத்தினால் பாதிக்கப்பட்டவங்களையும் பாதிப்புக்குள்ளாக தூண்டவர்களும் ஆறாம் உணர்வு கொண்டவர்கள் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இந்த அமானுஷம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேக்கத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லுது. எதனால் இந்த அமானுஷத்தை கிரேக்கத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிரேக்க கதைகளில் ஒரு கதை இருக்குது, பண்டோரா பாக்ஸ்
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டோர பாக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு கொடிய ஆவிகள், பயங்கரமான ஆவிகள் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் போட்டு தான் அடைச்சி வச்சிருக்கதாகவும், அந்த பாக்ஸை திறந்தா உலகமே இந்த ஆவிகளால் ஆளப்படும் அப்படின்ற ஒரு பரவலான பெரிய கதை இருக்கு. இதுலேருந்து தான் இந்த அமானுஷம் அப்படின்ற ஒரு விஷயம் கிரேக்கத்துலேருந்து பல உலக நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சது. கிரேக்கத்தில் மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களால் மிகப்பெரிய நம்பப்படுற விஷயம்தான் ஜின். இந்த ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாலே படைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நெருப்பால் உருவானது தான் ஜின். அல்லாஹ் எந்த அளவுக்கு இருக்காரோ அதே அளவு ஜின் அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்றத அவங்க வந்து முழுசாக நம்புறாங்க. இந்த ஜின் நெருப்பால் தான் உருவானது அப்படின்னு இஸ்லாமியர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது நெருப்பு வடிவம் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பாம்பு, தேள், இது போன்ற பல வடிவங்கள், அது எப்போ நினைக்குதோ அப்போ எந்த உருவத்துக்கு வேணாலும் மாறக்கூடியது தான் ஜின் அப்படின்னு பெரிய அளவில் நம்பப்படுது. எப்படி இஸ்லாமியர்களால் ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் நம்பப்படுதோ, அதே மாதிரி கிறிஸ்தவர்களால் சாத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக நம்பப்படுது. இந்த சாத்தான் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு காலத்தில் தேவ தூதராக இருந்திருக்கு. இது வந்து கடவுளோட இடத்துக்கு ஆசைப்பட்டதுனால கடவுள் வந்து தள்ளி விட்டுறாரு. இது வந்து பூமியில் வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய சாத்தானாக மாறுது அப்படின்றத ஒரு கதை. இந்த சாத்தானுக்கு வந்து கேப்ரியல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இவங்களோட கதைப்படி பார்த்தா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த சாத்தான்களுக்கும் பெரிய தலைவரே இந்த கேப்ரியல் தான். அப்படிதான் இந்த சாத்தான் வந்து பார்க்கப்படுது. இது மாதிரி தான் இந்து மதத்தில் பேய், பிசாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டின்னு பார்த்தா சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியத்தில் ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பேர்கள் வேறு வேறு மாதிரி மதங்கள் மூலம் மாறியிருந்தாலும், இந்த அமானுஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் இன்றைக்கி நம்ம உலக நாடுகள் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும், இந்த அமானுஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வரைக்கும் மாற்றவே முடியல. இப்போ நம்ம டெக்னாலஜி மூலமாக நிறைய அமானுஷத்தை பார்த்துருப்போம். அங்கங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக நிறைய உருவங்கள் மாற்றுறது, ஆவிகள் போகிறது, இதெல்லாமே நம்ம நிறைய பேர் நியூஸ்லாம் பார்த்துருப்போம், யூடியூப்லேயும் பார்த்துருப்போம். இது மாதிரி நிறைய கதைகள் வந்து இங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பேர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மனித வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம பரவலாக நிறைய இடத்துல பல கதைகள் கேட்டிருப்போம். பேய் வந்து லிஃப்ட் கேட்டு போகிறதாகவும், திடீர்னு நடந்து போகும்போது பின்னாடி வந்து நிற்கிறது, முன்னாடி வந்து நிற்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆள் இல்லாத ரோட்டில் நீங்கள் தனியாக போகும்போது திடீர்னு மரத்தில் தூக்கு மாட்டி தொங்குற மாதிரியான பல காட்சிகள் நிறைய பேர் பார்த்ததாகவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரியான பல கதைகள் உங்கள் ஊரில் நடந்திருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டில் கூட நடந்திருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல மர்மமான முறையில் பல விஷயங்கள் கூட நடந்துகிட்ருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு அமானுஷமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே.